வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீதர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சில்லி ஃபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தான். என்னன்னு கேட்டிங்கன்னா எக் பூர்ஜி தான் பண்ண போகிறோம். இப்போ வாங்க எக் பூர்ஜி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். எக் பூர்ஜி செய்ய தேவையான பேன் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய வெண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் மெல்ட் ஆன உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிப்போம் பட்டரில். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கண்டிஷன் வந்தவுடனே நான் வந்து கால் டேபிள் ஸ்பூன் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ளோ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். தக்காளியை நல்லா மசாலாவோடு சேர்த்து கலரி விட்டுக்கலாம். தக்காளியை நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக் பூர்ஜிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியை கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். அடுப்பை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீடில் வைக்கிறேன். நம்ம தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக் பூர்ஜிக்கு தேவையான மசாலாக்களை ஆட் பண்ணிடலாம். காரத்தூள் பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மூணு சிட்டிகை வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரகத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக கடையில் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவே பாவ் பாஜி மசாலான்னு ஒன்று கிடைக்கும், அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் காரத்தூள் பாவ் பாஜி மசாலாவை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எக் பூர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா மூணு முட்டை ஆட் பண்ண போகிறேன். முட்டையை பார்த்தீங்கன்னா இனிமேல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் நம்ம குக் பண்ணணும். முட்டையை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம எக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு, அதே மாதிரி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்ட்டை செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு நல்லா கலரிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, நம்ம எக் பூர்ஜி ரெடி. இந்த எக் பூர்ஜி பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பேக்கரியில் பாவு கிடைக்கும், அது கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி தோசை இதுங்களுக்கும் நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் மக்களே, நம்ம எக் பூர்ஜி ரெடி. நீங்களும் இந்த எக் பூர்ஜியை நான் சொன்ன மாதிரியே நான் சொன்ன அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீதர். பை.